சமீபமாக புதிய தலைமுறையின் வட்ட மேஜை விவாத நிகழ்ச்சியில் அமீர் பேச்சுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது இந்துத்துவவாதிகள் மத்தியில். நீங்களும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து பேசியிருக்கிறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதில் புதிய தலைமுறை வந்து அந்த நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்தியிருக்கக்கூடாது. நிறுத்தினதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அமீருக்கும் புதிய தலைமுறைக்குமே நேர்ந்திருக்குது. நான் வந்து இதே நியூஸ் எயிட்டின் சார்பாக அதே கோயம்புத்தூரில் அதே அரங்கத்தில், இவங்க எந்த அரங்கத்திலும் அதே அரங்கத்தில் நான் கலந்து பேசினேன். அங்கேயும் அர்ஜுன் சம்பத்து இந்து அமைப்பு சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க, என்னோடய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் தொடர்ந்து பேசினேன், அப்புறம் இப்போ அங்கே இருக்கிறவங்கள அமைதிப்படுத்தி திரும்பவும் நான் பேசினேன். அப்போ எதிர்ப்பை மீறி நான் பேசினேன். அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்து பேசும்போது சில எதிர்ப்புகள் வந்தபோது அர்ஜுன் சம்பத் அதை மறுத்து பேசினார். அப்போது எனக்கு தீவிரமாக எதிர்ப்பு வரும்போது அதை நான் எதிர்கொண்டு தொடர்ந்து பேசி அந்த நிகழ்ச்சியை நடத்த தான் பார்த்தேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஒரு பேச்சை நிறுத்துவதோ ஒட்டுமொத்த ப்ரோக்ராம் நிறுத்துவதோ முறை கிடையாது. அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நிறுத்தியிருக்கணும். காவல்துறையை அழைத்து அங்கே இருக்கிறவங்களை அப்புறப்படுத்தி விட்டு, யார் ரொம்ப மூர்க்கமாக பேச முடியாத அளவுக்கு வன்முறை நிகழ்த்த வராங்களோ அவங்கள அப்புறப்படுத்தி விட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் கழிச்சியாவது அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நடத்தியிருக்கணும். இது வந்து பாதியில் நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான, அதுவே பெரிய வன்முறை தான். ஒரு விஷயத்தை வந்து பேசக்கூடாதுன்னு பாதியில் நிறுத்தினதே வன்முறை தான். அதன் தொடர்ச்சியாக தான் இவன் பாதியில் நிறுத்திட்டாங்கிறதுனால இப்போ அமீர் மீது பொய்யான இவங்க குற்றச்சாட்டு சொல்வது வழக்கு பதிவுங்க வந்திருக்கு. அது தொடர்ந்து நடத்தியிருந்தால் யார் குற்றவாளின்னு தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை தொடர்ந்து நடத்தியிருந்தால் இதே ஆட்கள் அங்கே மேலே அந்த வன்முறை நிகழ்த்தியிருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கும் போது அது காட்சியாகிருக்கும். அப்போ குற்றவாளிகள் யாருன்னு இன்னும் ஈஸியாக பதிவாயிருக்கும் இல்லையா? அமீர் பேசும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற போது என்ன பேசினாருங்கிறது ஒளிபரப்பாயிருக்கலாம். அவர் பேச்சு ஒளிபரப்பாயிருந்தா அப்போ என்ன பேசுனதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு, இவங்க என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கிறத வெளியில் அவரை விரட்டிக்கிட்டு போய் காருக்கு போனவங்க இங்கேயே கூட அதை செஞ்சு முடிச்சிருக்கலாம். அப்போ அம்பலமாக இருப்பாங்க, அது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் யார் குற்றவாளிங்கிறது இவங்களே தெரியப்படுத்தியிருக்கலாம். அது சிக்கல் வந்து பாதியில் நிறுத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் கருதுறேன். அதை நிறுத்திடாமல் தொடர்ந்து நடத்தியிருக்கணுங்கிறது என்னோட இது. இன்னொன்று, பிஜேபிக்கு எதிரான விஷயத்தில் வந்து இப்போ புதிய தலைமுறை அடுத்த கட்டமாக அவங்க எவ்வளோ தூரம் பயணிப்பாங்கங்கிறத பொறுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்காம இந்த பிஜேபி தொடர்ந்து வந்து ஏற்கனவே புதிய தலைமுறை அலுவலகத்தில் குண்டு வீசின விஷயம்னு தொடர்ந்து செஞ்சுருக்குது. அப்போ அவங்க திருப்பி எப்படி பயணிக்க விரும்புகிறாங்க? இதில் கூட அமீர் தனித்து விடப்பட்டு புதிய தலைமுறை பிஜேபியோட சமரசமாவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் அது இன்னும் மோசமான விளைவுகளை புதிய தலைமுறைக்கும் ஏற்படுத்தும்.